பெண்களுக்கான நவநாகரிக ஆடைகள் வாங்க திருப்பூர் கோவை எதற்கு? நம்ம பல்லடத்திலேயே இருக்கு. எல்ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் 50% ஆஃபர் தராங்க, மிஸ் பண்ணாம எல்லோரும் வாங்க. கும்பகோணத்தில் தாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையும் தொன்மையும் வாய்ந்தது. இத்தலத்தில் திருமலிசை ஆழ்வாருக்கு பெருமாள் நேரில் காட்சி தந்துள்ளார் என புராணங்கள் கூறுகின்றன. அவரது வேண்டுகோளின்படி உத்தான சாயி கோலத்தில் சாரகபாணி சுவாமி எனும் 6வது முதன் இங்கு அருள் பாலிக்கிறார். தாயார் கோமுடவள்ளி இது பூலோக வைகுண்டம் என போற்றப்படுகிறது. எனவே இங்கு சொர்க்கவாசல் என்று ஒன்று தனியாக இல்லை. பெரியாழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், திருமலிசை ஆழ்வார், திருமங்கையாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள் ஆகிய 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதும் 108 திவ்ய தீசங்களில் திருவரங்கம் திருப்பதிக்கு அடுத்து சிறப்பு வாய்ந்த வைணவ ஸ்தலமாக சாரங்கபாணி திருக்கோவில் போற்றப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தம் எனும் தமிழ் பாடல்கள் தந்த பெருமை மிக்க ஸ்தலமாகும். இக்கோவிலின் ராஜகோபுரம் 171 அடி உயரம் கொண்டது. இத்தகைய பெருமை பெற்ற சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா சுமார் 10 நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 26ஆம் தேதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி சித்திரை திருவிழாவில் நாள்தோறும் இந்திர விமானம், வெள்ளி சூரிய பிரபை, வெள்ளி சீஷ வாகனம், வெள்ளி அனுமந்த வாகனம், வெள்ளி யானை வாகனம், புன்னை மர வாகனம், தங்க குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் திருவீதி விழா நடைபெற்றது. தற்போது விழாவின் 9ஆம் நாளான தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேர் 500 டன் எடையுடன் 30 அடி விட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் 170 அடி உயரம், அலங்கார மேற்பரப்பு மட்டும் 47 அடியையும் கொண்ட சித்திரை தேரோட்டத்தில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.